இப்போ கடந்த 2 நாட்களா ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரியுமா சார்? என்ன? அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 6 பேர் சந்திச்சாங்க. சந்திச்சாங்க, என்ன சார் பேசினாங்க? அது நம்ம எப்படி செய்வோம், 6 பேர் சந்திச்சாங்க, அது 7வது பேரை நான் இல்லையே. ஆமா, நீங்க அந்த 6 பேரோட டாக் அவாய்ட் பண்றதை பார்த்தா 7தாலும் ஒரு ஆள் இருப்பாங்க போல. இல்ல, 6 பேர்ல யாராவது ஒருத்தரை நம்ம சந்திச்சு கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கோம். ஆமா, ரெண்டாவது வந்து அவங்க கட்சி பொதுச் செயலாளரை சந்திப்பாங்க, அது மாதிரியான சந்திப்பா இருக்கலாம். முறைப்படி அதிகாரப்பூர்வமான சந்திப்பு என்று சொல்லுகிற போதுதான் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியும். ஆமாம், ஒரு ரகசிய சந்திப்புகள் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். கட்சி சம்மந்தமாக பேசுகிறதுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்ன பேசுனாங்க, அவங்க என்னெல்லாம் கருத்துக்கள் சொன்னாங்கன்னு வெளியே தெரியல. வெளியில தெரியல, அப்போ எனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு? அதான் இந்த மாதிரி, அதான் வந்து உங்களுக்கு இப்போ எங்கள் வீட்டுக்கு 5 பேர் வந்தாங்க, ஆனால் அவங்க வீட்டுக்கு 5 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வரும்ல. வந்து ஒரு கட்சி, பெரிய கட்சி தலைவர், அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அப்படிங்கும்போது அவரை பார்க்கறதுக்கு 6 பேர் போகிறாங்க. வெளிய பத்திரிகையாளர்கள் வந்து தொலைக்காட்சி நிருபர்கள் எல்லாம் இருக்காங்க கேமராவோட. இந்த 6 பேர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் செய்தி கசிகிறது தானே. அப்போ அது வந்து ஒரு பெரிய கட்சியில் நடக்கக்கூடிய ஒன்று தானே. அந்த 6 பேர் போய் என்னென்ன பேசினாங்க, இந்த கான்வர்சேஷன்லாம் வச்சாங்கிறதுலாம் சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஆமாம், எதுவுமே தெரியாமல் சொல்லி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை, எல்லாத்தையும் நான் ஒரு செய்தி தொடர்பு செயலாளர், நான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறணும். பத்திரிகையாளர்கள் எங்கேயாவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்குரிய முறையில் பதில் சொல்லணும், அதான் என்னுடைய கடமை. என்ன நடக்குது, சோசியல் மீடியாவில் சொல்கிறதெல்லாம் உண்மையா? சிலது வந்து கண் காது மூக்கு வச்சு பேசுவாங்க, சிலது இட்டு கட்டி சொல்லுவாங்க, இப்படிலாம் நடந்திருக்கலான்னு சொல்லுவாங்க. 6 பேரும் சந்தித்தவங்க வந்து பத்திரிகையாளரை சந்தித்து இந்த மாதிரி வந்து நாங்கள் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பதில் அதான் அங்கீகரிக்கப்பட்ட பேச்சு, ஆத்தன்டிக்கான ஒரு கருத்து. அதைத்தான் நம்ம சொல்லலாமே தவிர இப்படி பேசுனாங்களா அப்படி பேசுனாங்களா அப்படின்னா. போன வாரம் பொதுச் செயலாளரை சந்தித்தேன், சந்திச்சேன்னா நான் எதுங்க என்ன ஸ்டடின்னு வந்திருக்கீங்க, இவ்வளவு 8-9 மணிக்கு சந்திக்கிறீங்களே இரவு, எல்லாம் கேள்வி கேட்டாங்க. ஒரு கற்றசி இயல்பான சந்திப்பு தானே, அது மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? சரிங்க சார், இப்போ அந்த 6 பேர் மீட் பண்ணி பேசினதா சொல்கிறாங்கள, அது ரிலேட்டடாக நம்ம ஏதாவது பேசலாமா? அது போய் என்னத்தை போய் பேசுறது, நமக்கு தான் அது அந்த செய்தியை வந்து நம்ம உறுதிப்படுத்தலைல்ல. சரி, அப்போ 7வது நபரா யாராவது இணையும் போது உங்களை மீட் பண்றோம் கண்டிப்பா. அந்த 6 பேர்ல யாராவது ஒருத்தர் முறைப்படி பத்திரிகையாளர் சந்திச்சு நாங்க இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னா அது குறித்து நம்ம விவாதிக்கலாம். எதுவுமே இல்லாத போது அது நம்ம வந்து நம்மளும் கண்ணு காது மூச்சு வச்சு பேசுற மாதிரிதான் அது அமையும். அதிமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ தொண்டர்களோ முன்னாள் அமைச்சர்களோ நிர்வாகிகளோ பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசினாலே கட்சியிலிருந்து அவர் தூக்கிடுறாரு அப்படிலாம் இல்லை. அப்படி அவருக்கு எதிரான கருத்துக்களை வந்து எதிரான கருத்துக்கள்ல நியாயமான கருத்துக்களை சொல்லுகிற போது ஏற்றுக்கொடுக்குறாரு. அப்படி தூக்குறது அந்த மாதிரிலாம் சர்வாதிகார மனப்பான்மையெல்லாம் இல்லை. ஜனநாயக பங்கோடு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெறுகிறது. நியாயத்தை சொன்னால் அது ஏற்றுக்கொடுக்குறார். இப்படிலாம் இருந்தால் நல்லது, இப்படி செயல்பட்டால் நல்லதுன்னு கருத்து சொன்னோம்னா அப்படியா சரி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. நியாயமான கோரிக்கைனா ஏற்றுக்கொடுக்குறார். பல விஷயங்களை நான் பார்த்துருக்கிறேன் சார். இப்போ இந்த பை எலெக்ஷனை பொறுத்தவரை பாமகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்கன்னா வெற்றி வாய்ப்பு யாருக்கு சார் இருந்திருக்கோம்? இல்லை, அது வந்து கற்பனை தானே இது. ஆமாம், கூட்டணியில் இல்லை. ஒரு இலக்கியவாதிட்ட கற்பனையாக அவர் கதை கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை சார். போட்டி பலமாக இருந்திருக்கும். போட்டி பலமாக இருந்திருக்கும். அதிமுக பாமக கூட்டணியோடு இருந்தோம்னா போட்டி பலமாக இருந்திருக்கும். ஆமாம், எப்போவுமே பை எலெக்ஷன் அப்படின்னாலே ஆளுங்கட்சியில் உள்ளவங்க தான் வின் பண்ணுவாங்களா? இல்லை, அது வந்து அவங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுது. அது வந்து எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கும் போகிறதுக்கு தயாராகிடுறாங்க ஆளுங்கட்சி. அவ்வளோதான். ஒரு காலத்தில் வந்து வந்து தேர்தல் களத்தில் வந்து மருங்காபுரி
மதுரை தேர்தல்களில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுச்சு 89 காலகட்டங்களில். அதுக்கு பிறகு வருகிற இடைத்தேர்தல் எல்லாமே வந்து நம்ம தோற்று போயிட்டோம்னா அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்பதை வந்து அது அந்த மாதிரி கொண்டு போயிடுறாங்க. அப்போ ஒரு எழுதப்படாத விதி அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆமாம், என்ன எழுதப்படாத விதினா ஆளுங்கட்சியில் உள்ளவங்க தான் கண்டிப்பாக ஆளுங்க, இது மக்கள் தான் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் கடுமையான சாவு, விசாராய சாவு, அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் நடக்கிற அன்னைக்கே முண்டியம்பாக்கத்தில் 11 பேர் அட்மிட்டாங்க. இது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், பணப்பலம் அதிகமாக போய் சேருது, அதனால் வந்து அதை பற்றி அவங்க கண்டுக்கிறது இல்லை. லஞ்ச் டைமில் கூட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சார், ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசலாமா சார்? ஆ பேசலாம், கண்டிப்பாக பேசலாம்.